ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரந்தேறும் நண்பர்கள் அனைவருக்கும் பழனி முருகன் மேட்ரிமோனி சார்பாக வணக்கம். உங்களுக்கான இன்றைய இலவச வரன்கள், பெயர் சரண்யா, வயது 36 வயது ஆகுதுங்க, ராசி விருச்சகம், ஜாதி கவுண்டர் வகுப்பை சார்ந்தவங்க. இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலை இவங்களுக்கு இரண்டாம் மனம்தான். வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க, அதாவது வெல் செட்டில்டு ஃபேமிலிங்க. அண்ணா வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்களுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அம்மாவும் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு வந்துட்டாங்க. நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க கொடுத்தது. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்க இவங்களுடையக்கும் இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் செட் ஆகுதுன்னு ரெண்டு பேருமே இப்போ விவாகரத்து வாங்கிட்டாங்க. இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க ரொம்ப வருடமாக தனிமையில் தாங்க இருந்தாங்க. இவங்களுடைய அம்மா வந்து கம்பல் பண்ணுறதுனால இப்போ மறுமணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், நல்ல ஒரு குணமான மனமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாத மனமகனாக தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மனமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கனா பிருந்தா, வயது 33 வயசு ஆகுதுங்க, ராசி ரிஷப ராசிங்க, ஜாதி செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடிச்சுட்டு இவங்க இசேவை மையத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 13,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் மனம் தாங்க. வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க, ஒரு அரை ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டாருங்க. ஸோ அதனால் இவங்க வெக்ஸ் ஆகி அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதனால் இவங்களே சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 10 சவரன் நகையும் ஒரு 5 லட்சம் ரூபா கையிருப்பும் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து திருச்சியில் வசிக்கிறதுனால திருச்சி சுற்று வட்டாரத்திலேயே இருக்கிற மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க, அவங்களும் திருமணமாகி அவங்க வெளியூரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா திருமணமாகி வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் சிறப்பு, அப்படி இல்லைனா திருமணமாகி கூட்டிகிட்டு போனாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், மாப்பிள்ளை ஓரளவு படித்து நடுத்தர குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பிரியங்கா, வயது 35 வயசு ஆகுதுங்க, ராசி மிதுன ராசிங்க, ஜாதி வெள்ளாள கவுண்டர் வகுப்பை சார்ந்தவங்க. இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க புக் ஷாப்பில் மாதம் ஒரு 8,500 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. திருமண நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் மனம்தான். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது, மற்றபடி பெருசாக வசதியெலாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைங்க. இவங்க ஆதரவு இல்லாமல் தவிக்கிற இவங்க பாட்டியோட தாங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க பாட்டியும் சமீபத்தில் வந்து தவறிட்டதுனால ரொம்ப வருடமாக தனிமையிலேயே தாங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ தனக்குன்னு ஒரு நல்ல துணையை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதாவது இவங்களுக்கு திருமணமாகி ஒரு மாதத்துலேயே இவங்களுடைய கணவர் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களாங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடியவர் வந்து வசதியாக இருக்கணும்லாம் எதிர்பார்க்கல. சாதாரண குடும்ப மனமகனாக இருந்தால் போதும், தன்னை நல்லா புரிஞ்சுட்டு காலம் ஃபுல்லாக கண்களாகவும் பார்த்துக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகனுக்கு குழந்தை இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடைய உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி